பசுகிய சத்திக்கு இப்பே துளதீத் விசேஷம் அதுவுதே பாலுமேந்துவே சிதுனு சித்தீனு தியா பலாங் சிட்டி மாட்ட இத்தாமத்ம அசரண தத்துவேக்கட்டு மே ராட்டாத் ஜனதாவத் வெட்டிட்டு பினபாவ அவபூதவுனா. அப்போவாகே நிதாஸ் கிசிது பக்ஷேக்கட ஜாத்தியக்கட குலேக்கட ஆகமட்ட வெண்ணோவி முழு மனுஷ வர்க்காதிகாம மைத்ரியம் பலலையாம் சுயவியாக்கரன் அதன் பிரிஸ்வசேங் அப்பி அந்திம அசரணு விழாது இன்னே எனிசாமா கமதி அப்பே ஜனாதிபத்து மாட்டாத் அக்ராமாத்தியத்து மாட்டாத் விருத்த பக்ஷ நாயக்கின்றாத் செசு சேலும பக்ஷ நாயக்கின்ற சா உன்கே அனுகாமக்கின்றாத் இவ்வகேம பொது மகாஜனதாவட்டாத் இல்லீம் அக்கறான். ஏ இல்லீம தமாய் அப்ப பிரஜாதந்திரவாதி ரட்டக் ஹட்டியது திசேம ஜனதா பரமாதிபத்தியை ஆரக்ஷாக்கிறகான்ட்டோனே. தெக்க ஏ ஜனதா பரமாதிபத்திய அத்துலத்து நீத்தியே சுவாதீனத்துவ அதிகாரியே சுவாதீனத்துவ பவத்வாகனியானட்டு அப்பி ஹவுல்கார வேண்டோனே. இவ்வகேம நியோஜித பிரஜாதந்திரவாதிய கப்பராட்டே அத்திகரகன ஏ நியோஜித்த மார்கேங் அப்பட்டு ஓமனாக்கன்னு நெய்த்தி ஹதில்லி ஆதி காட்டியுத்து கரணவா ஏ நியோஜித்தேங் விசேஷ சங்வரேக்கிங் புத்திமத் தமான்ட வடா தமாங்கே ஜனதாவகன ஹித்தலா தமாங்க ராட்டே சாங்ஸ்ருத்திக உருமே ஜனஹித்தலா தமாங்க ராட்ட முழு லோகே கோமத அபிதியா பலானிக்க நெஹித்தலா ஏ தேசபால நாயக்கையும் கட்டுத்து கராண்டோனே. கிசிசேத் பிரச்சண்டத்துவட்ட இதை நொதியமட்ட ஒப்ப வளா வக வளாகாண்டோனே. தமங்க அனுகாமிக்கின் தக்கியான்னு இதுவே மகாமத்தியவர்ணியா காவத் இத கலினுத் அதத் கிசிசேத் பிரச்சண்ட கிரியாவலட்ட எதுன்னுட்டேப்பா மேராட்டே அபியாந்தர யுத்த திபுணு காலவில் பவா இத்திஹாசியம் பெல்வாம பேனவா கவதாவத் பிரச்சண்டத்துவ அனுமத்தக்கரேன ஹேமினிஸு காந்தாவன் தருவன் ஆரக்ஷாக்கல ஆகமிக ஸ்தான ஆரக்ஷாக்கர பொது தேபல ஆரக்ஷாக்கல ஐயோ விநாசக்கரேன் ஹே விதிய ஜாத்தியாக்கப்பே. என்னிசா மன் தேசப்பான நாயக்கிங்கே இல்லை ஹிட்டினவா கிசிம பிரச்சண்டத்துவக்கிட்ட இதுதென்னு எப்பாய் கேள். இவ்வகேம அப்பட்ட ஹொந்தட்டம பேனவா ஆர்த்திகே தினம் தினம் பரிஹானிட்டு அனுபவம் சாமானியம் துப்பாத் மினிசு அத்தரே சிங்கள தெமல முஸ்லீம் ஆதி கம்மல வடக்கண்ண கெனக் ஹட்டியட்டு மா தக்கல தீனோ மான் தன்னோ அதாத் கொச்சர் அமார்வேந்த திவி கெட்டகாகான கீழ சாமானிய மினிசு மேக்கன கலபல வலிம் பலத்தரகு வலிம் ஊன்ட்டு அத்திவன சேத்தாக்னஹ ஏனிசா கருணாக்கெல்லாம் ஆர்த்திகே பேரகாண்டு மே விதியட்டு ஆர்த்திகே பரிஹானியம் பரிஹானியத்தை அன்ன கியோத்திங் ஏக முழு ராட்டம தனேனுவா சுப்பிரி தானவத்துன்னு ஹட்டியத்து இன்னாய் மத்தியம பாந்திக்கா ஹிதான்னோனே துப்பத்துன்ட்ட நிமே விசரான் நிமே மேக பலப்பான்னு மேக பலப்பானுவா ஹெம தினாட்டம ஜாத்தியாக்குவா சேங் ஏ விதி ஆர்த்திக பிரிஹிமா கெனக்கொட்டு இபேம நோய்க்கு விதிய தேவால் அப்பிட்ட பிலிகாண்டமிங் விதேச பலவத்தும் மேக்கட ரிங்க காண்ட பலனுவா அப்பி தவத் அற்புதேகட பத்கல்லா ஏஆய ஹதனவா இட்டு பாசே அப்பே ரட்டே அபியாந்தர நிதாச அப்பட்ட ஒன்று விதிய பால கிரமையாக கெனியானேக்க அப்பிட்ட ஒன்று விதிய ரட்டே சங்கவர்த்தனை கெனியானேக்கிட்ட ஓன் மதியாத்தேலா ஓன் பலப்பயம் கரான பட்டங்கான் அப்படி ஹரிம பரிசிரமம் என்னோட அப்பே நாயக்கிங் மேக்கே எத்தப்பட்ட ஜாத்தியாந்தரே தனட்டமாக அவமான வெளில தீனவா மே அப்பே அசமிக்காம நிசா மே கழு பல நிசா தேனிசா ஏ ஜாத்திக வாசேங் ஏத்தியன நம் கிசி விதியக்கு அவமானியாக்கணும் நான்
ඒක අපි කාටවත් ලේසියෙන් මකන්න බෑ. ඒ නිසා කවුරුත් මතක තියාගන්න ඕනේ මේ රට මේ අරමුදෙන් බේරගන්න අහිංසාවාදී බුද්ධිමත් මාර්ගයකින්. මම මතක් කරන්න කැමති ජනාධිපතිතුමා නගමැතිතුමන් ප්‍රධාන නායකින්ට නීතියේ පරමාධිපත්‍යය තහවුරු කරොත් අධිකරණයේ ස්වාධීනත්වය තහවුරු කරගත් උතින් නියෝජිත ප්‍රජාතන්ත්‍රවාදී ක්‍රමයක තියෙන අගය අපි වටහා ගත් උතින් ඒක ඇතුලේ අපි ක්‍රියාත්මක කළ ජනතා පරමාධිපත්‍යය රැකගත් උතින් ඒ උඩ මේ ප්‍රශ්නේ විසඳ ගන්න පුළුවන්. නායකයන් එසේ කටයුතු කරන අතර මම පොදු මහජනයාගෙන් ඉල්ල හිටිනවා මේ රට වැටිලා තියෙන්නේ අපේ මිනිස්සුන්ගේ නායකින්ගේ වරද නිසාම නෙමෙයි. නායකින් මහා මුලාවකට වැටිලා ඉන්නවා පක්ෂ සහ බලකාමී දේශපාලන මුලාවකට හවුවෙලා. ඒකෙන් ජනතාවත් නායකිනුත් ගලව ගන්න මහජනතාව කල්පනා කරන්න ඕනේ. ඒ කියන්නේ කිසිම අන්දමක බෙදිල්ලක් ඔබේ ගමේ ඔබේ කණ්ඩායම්වල පාසල්වල ආයතනවල ඇතිවෙන්න ඉඩ දෙන්න එපා. මනුෂ්‍ය වර්ගයා එකම පවුලක් හැටියට සලකන්න ඕන. අපි ඔක්කොම ශ්‍රී ලාංකිකයින් එකම පවුලක් හැටියට අපි සලකන්නට ඕන. අන්න ඒ විදිහට හිතලා කිසිසේත් හිංසාවට ඉඩක් ලැබෙන්න නැති විදිහට පොදු මහජනතාව කටයුතු කරන්නට ඕන. මේ අර්බුදයට යටින් තියෙන හේතු අපි හෙව්වොතින් පෙනෙයි අපි මොකද්ද වැරදි ආර්ථික දේශපාලන ක්‍රමයක් පිළි අරන් තියෙනවා කියලා. මධ්‍යගත පාලන ක්‍රමයක් පිළි අරන් තියෙනවා. සාමාන්‍ය මහජනතාවට සහභාගි වෙන්නට එදිනෙදා සහභාගි වෙන්නට පුළුවන් ක්‍රමයක් නවීන තාක්ෂණය සන්නිවේදන තාක්ෂණය පාවිච්චි කරලා අපේ ඓතිහාසික අධ්‍යාත්මික සදාචාර උරුමය පාවිච්චි කරලා වෙනත් ක්‍රමයක් අපිට ගොඩනගන්නට පුළුවන්. ඒ නිසා මේ අවස්ථාවේදී මේ අරමුදෙන් අපි කොහොම හරි ගොඩ එන අතර අපිට පුළුවන්කම තියෙනට ඕන නව සමාජ ක්‍රමයක් ගොඩනගන්න මේ රටේ සියලුම මිනිස්සුන්ට සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන්නට පුළුවන් සාමකාමීව ජීවත් වෙන්න පුළුවන් ආර්ථික වශයෙන් ඕනෑම පවුලකට තමන්ගේ සියලුම මූලික අවශ්‍යතාවන් සපුරා ගන්න පුළුවන් සමාජයක් ගොඩනගන්නට ඒ ඉල්ලීම කරමින් මගේ වචන ස්වල්පය මේ නවත්වනවා. ඔබ හැම දෙනාටම තෙරුවන් සරණයි දෙවි පිහිටයි.